ஹே பாலைஸ் டீம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஃபன்னியான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கான்செப்டே இல்லாமல் ஒரு முட்டாள்தனமான வீடியோன்னு சொல்லலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு ஃபன்னி மூமெண்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம பாலைஸ் டிவி சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கட் இந்த வீடியோ. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செங்கலை வந்து எடுத்து எடுத்து வச்சுட்டே இருக்கார். பின்னாடி ஒரு சின்ன பையன் வந்து மேலே எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. அந்த மேலே வைக்கிற அந்த செங்கல் கூட அவருக்கு தெரியாதா? அப்போ இது பிளான் பண்ணப்பட்ட வீடியோ தானே? இந்த மாதிரியான முட்டாள்தனமான வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம பப்ளிக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு கொண்டு வந்து வண்டி மேலே வைக்கிறாருங்க. பின்னாடி வந்து ஒருத்தர் குச்சி வச்சு டாப்புக்குன்னு தள்ளி விடுறாரு. இவரும் எடுத்து எடுத்து வைக்க வைக்க அவனும் தள்ளி விட்டுட்டே இருக்கான். அந்த பேக்கை பார்க்குறாரு தவிர மேலே இருக்கிற அந்த பர்சனை பார்க்க மாட்டேங்கிறார் இல்லைங்களா? அப்போ இது வந்து ஒரு மேக் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ தானே? ஆல்ரெடி வந்து பேசி வச்சுருக்காங்க போல். எப்படியாப்பட்ட வீடியோ பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லிஃப்ட் கேட்குறாருங்க. அவரும் லிஃப்ட் கொடுக்கலான்னு இறங்குறாரு, அங்கே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு டப்புக்குன்னு ரேஸ் பண்ணிட்டாரு. ரெண்டாவது டைம் வந்து ஏற பார்க்குறாரு, அப்பயும் ரேஸ் பண்ணிட்டாரு. ஏ இங்கே இருப்பா இங்கே இருப்பா, ஒரே நிமிஷம் வரேன் இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பெரிய கட்டையை தூக்கிட்டு வர்றாரு அடிக்கிறதுக்கு. அவனை இவன் சர்ன்னு ஓடிடுறாருங்க. பார்த்தீங்களா இவர் அங்கே பார்த்தீங்களா, மூணு பேர் லிஃப்ட் கேட்குறாங்க ஒரு வண்டியில். மூணு பேர் லிஃப்ட் கேட்குறமோ ரெண்டு பேருக்கு தான் பத்துச்சு. இருப்பான்னு சொல்லிட்டு அவர் ஒரு டப்பாவை தூக்கிட்டு வந்துக்கிறாரு. அதில் கட்டி வைக்காந்து இழுத்துன்னு போகிறாரு பாருங்களேன். அந்த டப்பா தேஞ்சிச்சுன்னா, மேலே இன்னொரு டப்பா தேஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அவருக்கு வழி பார்த்தீங்களா? பட்டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காசு வாங்க எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு ஏதோ வாங்குறாரு. இந்த பக்கம் இருக்கிற அந்த ரெட் கலர் டிஷர்ட்டு பேண்ட்டை வைக்கிறாரு, உடனே சாத்திட்டாரு. அந்த பேக்கெட்டில் வைக்கிற காசு நம்ம பேக்கெட் தான் வைக்கிறோம்னு கூட தெரியாமல் வந்து மறுபடியும் காசை காணும் காசை காணும்னு தெரியினா எப்படி கிடைக்கும்? இப்படியே பட்ட ஒரு வீடியோலாம் மேக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை டப்புக்குன்னு ஒரு அடி அடிக்கிறாங்க, யாரும் அடிச்சதுன்னு பார்க்குறாங்க. மறுபடியும் டப்புக்குன்னு ஒரு அடி அடிக்கிறாங்க, யாரும் அடிச்சது பார்க்குறாங்க. மறுபடியும் வந்தால் பஞ்சர் ஆகிடும் மூக்கு, இப்படி தான் அடி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கிடச்சிச்சு, மச்சான் எனக்குடா உனக்குடான் சண்டை போட்டு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க. அடித்து உடனே கீழே தள்ளி விட்டுறாரு பார்த்தீங்களா. இவன் எடுத்து பார்த்தா ஃபோனோட பேக் கவரு. ஐயோயே மச்சான், இது ஃபோன் பேக் கவராக எல்றா மச்சான் எல்றா மச்சான்றான். ஐயோயோ இவன் செத்து போயிட்டான்டா, நான் இல்லை நாளும் ஓடியே போயிடுறான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டையை வந்து இன்னொரு மூட்டை தூக்குது. ஐயோ சாரிங்க, ஒரு பெரிய ஒரு பிக் மேன் வந்து ஒரு மூட்டையை தூக்குறாங்க. இது பெரிய காமெடி கிடையாது, இவர் காமெடின்ற பேரில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூட்டையை பெருசாக தூக்குறேன்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் அடிக்கிறதுக்காக எடுத்திருக்காங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்குள்ளேருந்து ஒருத்தர் வந்து அடிக்கிறாரு. ஐஸ் பாக்ஸ்லேருந்து இன்னொரு பையன் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்றான். மறுபடியும் கொடைக்குள்ளேருந்து அடித்து மறுபடியும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்றான் பாருங்கள். இப்படி வந்து இது கூட எடுக்கிறது கூட தெரியாமல் அந்த அசை கூட தெரியாமல் இருக்காங்க. இது பிளான் பண்ணப்பட்ட வீடியோ தானே? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் பாப்பா கிட்ட கொடுக்குறாங்க. உடனே பாப்பா நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் மறுபடியும் தம்பி கொடுக்குறாரு. ஹெல்மெட் நடிச்சு தலைமையில் குத்திக்கிறாரு. டே இப்படி பண்ணிட்டேடா, தண்ணி கொடுத்துட்டேன் டப்புக்கு ஓடுறான் அடிக்கிறதுக்கு, இவரும் அப்பனும் ஓடுற அப்படி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வேலை நடந்துட்டுருக்கு. ஆலோ பிளாக் கல் எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. எடுத்து எடுத்து கொடுக்க கொடுக்க பக்கம் பக்கமே இருக்கிற ஆலோ பிளாக் கல்லை எடுத்து கொடுக்குறோம். அப்போ என்னடா அவன் டக்கு டக்குன்னு எடுக்கிறானே கல்லுன்னு எட்டி பார்த்தா பக்கத்தில் இருக்கிற கல் எடுத்து எடுத்து கொடுக்குறாருங்க பார்த்தீங்களா. அப்போ கோழி திருடம் வந்துட்டான். கோழி திருடுறதுக்கு எப்படியாப்பட்ட பேக் கொண்டு வந்திருக்காங்க நீங்களே பாருங்களேன். அந்த பேக் தூக்குற போது ஒரு வெயிட் இருக்கும், கோழி போட்டால் ஒரு வெயிட் இருக்கும். ஆனால் கோழியை போட்டால் உள்ளே வந்து ஓட்டையில் விழுந்து போச்சு, வெயிட்டு கூட தெரியாது இருக்காதா? அப்போ இது மேக் பண்ணப்பட்ட வீடியோ தானே? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பெரிய ஒரு குச்சியால் வந்து அடிக்கிறாங்க. அடிச்சிட்டாண்டா யாராவது திரும்பி பார்க்குறான். உடனே இந்த பக்கம் வந்து பார்க்கலாமல, அவன் ஏன் பார்க்கல? உடனே உணர் அடி போடுறான். மறுபடியும் மறுபடியும் தர்றான், அவனுக்கு கிடைக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக் பண்ணப்பட்ட வீடியோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சைக்கிளில் பெரிய லாரியில் வராரு. அதனால் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு இவர் வந்து மறுபடியும் லாரியை கொண்டு வந்து முன்னாடி விட்டு மறுபடியும் கூப்பிட்டு வந்து வைக்கிறாரு. அந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடுற அந்த மனுஷனை எப்படியாப்பட்ட ஒரு முட்டால். ஜூஸ் குடிக்கிறாருப்பா நம்ம தலைவர், ஜூஸ் குடிச்சிட்டு கீழே வைக்க மேலே அந்தரத்தில் வச்சுருக்காரு. அந்தரத்தில் வச்சுருந்த ஏறி குடிக்கிறான் ஒருத்தர், லப்புக்கு 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 நாக்க ஓடுறான் பார்த்தீங்களா. உடனே ஜூஸை எல்லாம் காலியாகிடுச்சு, அவனும் கிளம்பிட்டான். எடுத்து பார்த்தா ஜூஸ் சொல்லக்கார், ஜூஸை காணுமே எங்கடா போச்சுடா அப்படின்றான். ஒருத்தன் பூனை பிடிக்கிறான் பார்த்தீங்களா, இவன் பூனைலாம் பிடிக்கிறான்னு பார்த்தா கடைசியில் குச்சி எடுத்துட்டான். ஏன்னா என்னையே ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குள்ள மனிதன் அப்படி டப்புன்னு பையில் போட்டு இந்தட்டு ஒரு அந்தட்டு ஒரு அடி எல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டான். புழிஞ்சு எடுத்துட்டு மேலே வச்சிட்டாங்க. மேலே வச்சோன்னா வெளியே வந்துட்டான். எப்படியாப்பட்ட முட்டாளத்தனமான வீடியோ வந்து நம்ம பப்ளிக் வந்து எடுத்துகிட்டு நம்ம சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம காமெடி நினச்சி சிரிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? எல்லாமே ஒரு விழிப்புணர்வு தாங்க. ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பாலஸ் டிவி சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, காமெடியான வீடியோ, முட்டாள்தனமான வீடியோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ, பை பை.